சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2018 ஆண்டு முதல் பொதுத் தேர்வை கட்டாயமாக்க வேண்டுமென சிபிஎஸ்இ நிர்வாகக்குழு பரிந்துரைத்துள்ளது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் பொதுத் தேர்வையோ அல்லது பள்ளி அளவிலான தேர்வையோ அவர்களே தேர்வு செய்து கொள்ளலாம் என்ற நிலை தற்போது நடைமுறையில் உள்ள நிலையில், மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் அனைத்து மாணவர்களையும் போல சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் பொதுத் தேர்வு நடத்துவதை கட்டாயமாக்குவதற்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கடந்த மாதம் ஆதரவு தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் நேற்று நடைபெற்ற சிபிஎஸ்இ நிர்வாகக்குழு கூட்டத்திலும் இந்த முடிவிற்கு அனைவரும் சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் தற்போது 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு 3 மொழிகள் பயிற்றுவிக்கப்படும் முறை 10ஆம் வகுப்பு வரை நீட்டிக்கப்பட வேண்டும் என்றும், அதன்படி இந்தி, ஆங்கிலம் மற்றும் ஒரு இந்திய மொழியும் கற்பிக்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரைகள் குறித்த இறுதி முடிவை அரசே எடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.